ஜெய் ஹிந்த். வணக்கம் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஐசிஏஆர் இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்லேருந்து ஒரு புது வேகன்சி விட்டுருக்காங்க. ஸோ எல்லோரும் கேள்வி கேட்காதீங்க, என்னென்னா டெல்லி வேகன்சிலாம் கொடுக்குறீங்க அப்படின்ட்டு. இது நம்ம பக்கத்து ஸ்டேட்டான ஒரு இடத்துல கூட நல்ல வேகன்சி ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இது பற்றியான ஒரு அப்டேட் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நோட்டிஃபிகேஷனை பற்றி நான் படிச்சிடுறேன் உங்களுக்கு. காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ஃபார் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் டெக்னீஷியன். டெக்னீஷியனாக உங்களுக்கே புரியும், நார்மலான ஒரு மெக்கானிக் டெக்னீஷியன் அந்த மாதிரி ஒரு ஜாப் தான் எடுக்கிறாங்க. பட் ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல குரூப் சி வேகன்சியில் அது டைப் சிலேயும் லெவல் த்ரீலேயும் வந்து கொடுக்குறாங்க உங்களுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா. ஓகேங்களா, இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் எடுக்கிறாங்க. பட் ஆனால் நீங்கள் அக்ரிகல்ச்சர் வேலை இருக்குன்னு நினைக்க வேணாம். ஸோ சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் இன்றைக்கி தேதியிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு இது. ஓகேங்களா, ஸோ இன்றைக்கி தேதினா நேற்று தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு, நைட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு, ஞாபகம் வச்சுக்கணும் நண்பர்களே. ஸோ லாஸ்ட் டேட் ஃபார் அவர் டைம் அண்ட் ரெசிப்ட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் 10 ஜனவரி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லோரும் அப்ளை பண்ணலாம். அண்ட் வேகன்சி, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வேகன்சி எவ்வளோன்னு நீங்கள் எல்லோரும் கேட்பீங்க. ஒரு நல்ல வேகன்சி தான் நம்ம ரிலீஸ் ஆயிருக்கு. அன்ரிசர்வ் 686 அண்ட் ஓபிசிக்கு வந்து நான் கிரீமி லேயர் அந்த என்சிஎல்னால் 133 அண்டு டோட்டலாக 641 வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ இதில் நம்மளுக்கு பக்கத்து ஸ்டேட்டான ஒரு கொச்சியில் பார்த்தீங்கன்னா கூட ஒரு நல்ல வேகன்சி ரிலீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, கேரளாவில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிசேபிலிட்டி, அதாவது பசங்க நிறைய பேர் கேட்பாங்க எனக்கு சரியாக கண்ணு தெரியாது, தூரப்பார்வை இருக்குது, ஒரு கை இல்லை, அந்த மாதிரிலாம் நிறைய ஒரு ஆசிட் அட்டாக் விக்டிமாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு அப்டேட்டாக தான் கொடுத்துருக்காங்க இது. ஓகேங்களா, ஸோ எல்லோரும் வந்து அப்ளை பண்ணலாம். இல்லை அபவ் ஆல் ஆர் எலிஜிபிள், நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு என்னுடைய லிங்க்கில் வேணால் கூட தரேன், நீங்கள் படித்து பார்த்துக்கங்க. அண்ட் இல்லை ஷார்ட் அண்ட் சிம்பிளாக உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் என்னென்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்ட்டு. ஓகேங்களா, குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 10வது நண்பா. ஓகேங்களா, 10வது நீங்கள் சிஜிபிஏ அந்த மாதிரிலாம் மார்க் இருந்துச்சுன்னா நீங்கள் பர்சன்டேஜ் அளவில் தான் போடணும். அண்ட் அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க 0.99 கூட அதை கரெக்டாக போடணும், ரவுண்டாக 60%லாம் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணுங்கள், ஏன்னா நிறைய பசங்க வந்து கரெக்டாக அது பர்சன்டேஜ்லாம் கேல்குலேட் பண்ணுறதில்ல, அவங்களாம் அப்படியே போட்டுடுறாங்க. ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த ஒரு அப்டேட் நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன். பாயிண்ட்னா கூட அந்த அடுத்த பாயிண்ட் என்ன வருது கூட அதுவும் கரெக்டாக போடுங்க தயவு செஞ்சு, அப்போ தான் உங்களுக்கு இது கரெக்டாகும். அண்ட் வந்து டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் கூட அப்ளை பண்ணலான்னு போட்டிருக்காங்க ஃபார் சர்விங் கேண்டிடேட்ஸ். எக்ஸாமினேஷன் சிட்டிஸ் வந்துட்டு நம்ம நல்ல விஷயம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல கொடுத்துருக்காங்க. முக்கியமான ஏரியா மதுரை, திருச்சி, சென்னை எல்லா ஏரியாலையும் இருக்குது இந்த வேகன்சி. ஸோ எல்லோரும் அப்ளை பண்ணலாம். அண்ட் மினிமம் ஏஜ் லிமிட் வந்து 18 வயசு நண்பா, அண்ட் மேக்ஸிமம் 30 வயசு. நீங்கள் அப்படியே ரிலாக்ஸாக அப்ளை பண்ணிட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம். அண்ட் அதுலேயும் வந்துட்டு உங்களுக்கு 3 வருஷம் அன்ரிசர்வ்க்குலாம் வந்துட்டு இந்த ஓபிசிக்கெலாம் தராங்க, அன்ரிசர்வ்க்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா 30 வயசு. ஓகேங்களா, ஸோ எல்லோரும் தயவு செஞ்சு வேகன்சிக்காக அப்ளை பண்ணுங்கள். நம்ம சேனல் தரப்புலேருந்து இது என்னுடைய ஒரு அப்டேட் உங்களுக்கு நான் கொடுக்குறது. ஓகேங்களா, அண்டு நான் கிரீமி லேயர் நிறைய பசங்க கேட்டிருந்தாங்க, ஓபிசியில் நிறைய பேர் வந்து கிரீமி லேயர் வச்சுருக்காங்க. ஸோ நான் கிரீமி லேயர் நண்பா மட்டும்தான் இருக்கணும் நண்பா, நல்லா ஞாபகம் வச்சுக்கேன். இதை தவிர வேறு ஏதாச்சும் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அது வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, அதையும் கண்டிப்பாக தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஒன்லி நான் கிரீமி லேயர் மட்டும்தான் அக்செப்டபுள், நல்லா ஞாபகம் வைங்க. அண்ட் அடுத்தது போகலாம், மற்றதெல்லாம் அதே தான். அண்ட் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இடபிள்யூஎஸ், அதாவது அவங்க வந்து ஜென்ரலில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். 8 லட்சத்துக்கு குறைஞ்ச வருமானம் இருக்கவங்க இடபிள்யூஎஸ் எடுத்து வச்சுக்கலாம். அண்ட் அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலில் மட்டும் தான் அப்ளை பண்ணணும்னு சொல்ல வராங்க அவங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்த அப்டேட்டு என்ன இருங்க உங்களுக்கு நான் ஜஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் தான் சொல்கிறேன், ஃபுல்லாக படித்து காட்டணும்னு வச்சுங்களேன் உங்களுக்கு நான் விடிஞ்சிடும். நான் படித்து காட்டுறதுக்கு எக்ஸ் சர்வீஸ் மேன் கூட அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க, டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட் அதெல்லாம் கரெக்டாக வச்சுருக்கணும் அவங்க. அண்டு ஃபீஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேர் கேட்பாங்க, அன்ரிசர்வ்க்கு ஓபிசி அண்ட் நான் கிரீமி லேயர் இடபிள்யூஎஸ்க்கு எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா கூட 700 ரூபா எக்ஸாமினேஷன் ஃபீஸு, அண்ட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து 300 ரூபா, டோட்டலாக 1000 ரூபா நண்பா. ஓகேங்களா, சொல்கிறதுக்கே வருத்தமாக தான் இருக்குது, பட் ஆனால் ஃபீஸ் அவ்வளோதான் அவங்க வாங்குகிறாங்க. அண்ட் உமன்ஸ்க்கு மட்டும் பார்த்திங்கன்னா வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அவங்க கொடுக்கல. அண்டு இந்த எஸ்சி எஸ்டி உமன்ஸுக்கு, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு, டிசபிலிட்டி இருக்கவங்களுக்கு அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் கொடுக்கல, ஒன்லி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 300 ரூபா வாங்குறாங்க. ஸோ டோட்டல் வந்து 300 ரூபா மட்டும் தான் வாங்குறாங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நண்பா. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் என்ன பிளான் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு மாற்றம் இதில் என்னென்னா நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது நண்பா, 0.25 நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. ஒரு வேளை வந்துட்டு நீங்கள் நெகட்டிவாக நீங்கள் தெரியாத கொஸ்டின் கிளிக் பண்ணிங்கன்னா மார்க் போகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி அது மட்டும்தான் ஒரு சின்ன வீக்னஸ், நம்ம நிறைய தமிழ் மீடியம் பசங்க படிச்சிருப்பாங்க பட் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட்டு அப்ளை பண்ணுங்க நண்பா, கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது இதில், ஏன்னா கொச்சியில் தானே ரிலீஸ் ஆகுது. ஸோ நிறைய பேர் வந்து நார்த் இந்தியன் தான் அப்ளை பண்ணுவாங்க, இது நார்த் இந்தியன் மட்டும் தான் அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க இது, புரியுதுங்களா. ஸோ நம்ம சவுத் இந்தியாவிலேருந்து ரொம்ப கம்மி காம்படிஷன் தான் இதுக்கு, குறைஞ்சபட்சம் சொல்லப்போனால் ஒரு 10,000லேருந்து ஒரு 9,000 பேர் தான் அப்ளையே பண்ணுறாங்க ஓப்பனாக சொல்லணும்னா. ஓகேங்களா,
ஸோ எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சொல்கிறதுனால நம்ம சேனல்லேருந்து நிறைய பேர் பார்த்து விழிப்புணர்வு வந்து அப்ளை பண்ணால் உண்டு. ஏன்னா 10th மினிமம் பேஸில் வந்து கேட்டிருக்காங்க இவங்க, அதுக்காக தான். ஓகேங்களா? அண்டு சிபிடி டெஸ்ட் தான், ஆன்லைன் டெஸ்ட் தான் வைக்கிறாங்க நம்மளுக்கு, எஸ்எஸ்சிலாம் நடத்துகிற மாதிரி, எஸ்எஸ்சி எம்டிஎஸ்சி ஜிடிக்கெலாம் நடத்துகிற மாதிரி. ஓகேங்களா? ஹவு டு அப்ளை, நான் லிங்க் உங்களுக்கு நான் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் அதுபடி பார்த்தீங்கன்னா லிங்க் நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாகவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பசங்க தப்பு பண்ணுறதா நான் சொல்லிடுறேன், இருங்க. இதில் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு நீங்களே பாருங்கள், நான் பார்த்துட்டேன் ஆல்ரெடி. அண்ட் நான் உங்களுக்கு ஒரு வாட்டியும் காட்டுறேன். இம்பார்ட்டண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் ஃபில்லிங் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த என்னென்ன வேக்கன்சின்லாம் கூட உங்களுக்கு மேலே காமிச்சிருந்தேன் நான். ஓகேங்களா? இது எல்லாமே இருக்கணும் நண்பா. இது வேணால் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வேணால் நீங்கள் எடுத்துங்க. நேம் வந்து கரெக்டாக மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் படி இருக்கணும், அப்பாவோட நேமும் அதே மாதிரி தான் இருக்கணும், எஸ்சி எஸ்டியும் இருக்கணும், எக்ஸ் சர்வீஸ் மேன் சர்டிஃபிகேட் இருக்கணும், எக்ஸ் சர்வீஸ் மேன்னா. ஓகேங்களா? கம்ப்ளீட் அட்ரஸ் இருக்கணும் ஃபார் கரஸ்பாண்டன்ஸு, கம்ப்ளீட் பர்மனெண்ட் அட்ரஸ். கம்ப்ளீட் அட்ரஸ்னால் நம்பரோடு கொடுக்கணும், சில பேர் நம்பரோடலாம் கொடுக்குறதே கிடையாது, அதுதான் சொல்கிறாங்க. அண்ட் டெபிட் கார்டு டீட்டெயில், பேமெண்ட் பண்ணுறதுக்கு யூபிஐலாம் பேமெண்ட் பண்ணலாம் ஃபீஸ் அப்படின்னு சொல்ல வராங்க. ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் இருக்கணும். அண்ட் ஃபோட்டோகிராஃபில் கூட ஒரு இது இருக்குது, நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஜேபிஜி ஃபார்மெட்டில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? சிக்னேச்சர் எல்லாமே வந்து ஜேபிஜி ஜேபெக் ஃபார்மெட்டில் இருந்தால் ஓகேன்னு சொல்ல வராங்க. அண்ட் இதில் பிக்சல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அது நீங்கள் உங்களுடைய நியர்பை ப்ரௌசிங் சென்டர் போனீங்கன்னா அவங்களே அதெல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் கூடயே நில்லு, தயவு செஞ்சு பாருங்கள், அவங்க தப்பாக அப்ளை பண்ணிட்டா கூட நம்மளுடைய ஃபார்மில் ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அண்ட் இது பார்த்திங்கன்னா ஆல் இந்தியா வேகன்சி நண்பா, இது புரியுதுங்களா? சும்மா நார்மல்லாம் கிடையாது, எல்லா ஃபுல் இந்தியாவும் வந்து அப்ளை பண்ணலாம் இந்த வேகன்சியில். ஓகேங்களா? ஸோ இருங்க, நான் இதில் உங்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருந்தாங்க நண்பா. என்னென்னா ஃபோட்டோகிராஃப்க்கு வந்துட்டு நிறைய பேர் வந்து டேட்டை வந்து மென்ஷன் பண்ணுறதே கிடையாது, சும்மா மொபைல்லையே கீழே வந்து எடிட் ஆப்ஷன் கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம் அந்த டேட்லாம். 3 வாரத்துக்குள்ளே தான் இருக்கணும்ன்ட்டு அவங்க ஒரு கொடுத்துருக்காங்க அப்டேட். ஓகேங்களா? ஸோ அந்த ஃபோட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா 3 வாரத்துக்குள்ளேயே இருக்கிற மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ நீங்கள் ஆல்ரெடி பழைய ஃபோட்டோ தான் கூட அதில் கீழே டேட் போட்டுக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் அக்செப்டபிள் தான். புரியுதுங்களா? ஸோ இதுதான் இதில் வந்து இவங்க ஃபைனல் அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. ஒரு நிமிஷம் இருங்க. நார்மலைசேஷன் கூட நிறைய பேர் கேட்டுருந்தாங்க, நார்மலைசேஷன்னா என்னென்னா அது என்னென்னாதுன்ட்டு. இவங்க எப்படி நார்மலைசேஷன் பார்க்குறாங்கன்னு பார்த்துங்க நண்பா, இது ஃபார்முலா படி அவங்க பார்ப்பாங்க. ஓகேங்களா? S2னா வந்துட்டு அதிலே கொடுத்துருங்க பாருங்க, ஷிஃப்ட்டு. ஓகேங்களா? ஷிஃப்ட்டு ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ஆஃப் கொரஸ்பாண்டிங் ஷிஃப்ட்டு, ஷிஃப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூட மார்க் வரும், அது வந்து அவங்க எவ்வளோ மார்க் கொடுக்குறாங்களோ அதுதான். எக்ஸ்னா வந்துட்டு ரா ஸ்கோரு, இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அவங்க டிவைட் பண்ணி மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் பண்ணி அவங்க வந்து நார்மலாக கொடுப்பாங்க. இந்த ஃபார்முலா படி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் மார்க் எவ்வளோ எடுப்பீங்கன்னு ஒரு கேல்குலேஷன் படி நீங்கள் போட்டு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஒருவேளை டை பேக்கிங் ரூலுக்காக இருந்துச்சு ரூலாக இருந்துச்சுன்னா வந்து ஹை மார்க்ஸை பார்ப்பாங்க, அதாவது நான் சொன்னேன் இல்லையா 0.99 இருந்தால் கூட நீங்கள் கரெக்டாக போகணுன்ட்டு அந்த பாயிண்ட்டில் கூட மாறும், அதை பார்ப்பாங்க ஒரே மார்க் எடுத்திருந்தாங்கன்னா. ஓகேங்களா? அப்ஜெக்ஷன் மேனேஜ்மெண்ட் கூட பண்ணலாம், அதாவது கரெக்டாக நீங்கள் கரெக்டாக தான் அப்ளை பண்ணிக்கிங்கன்னு நினச்சா. ஸோ இதெல்லாம் தான் வந்து இவங்களுடைய தரப்புலேருந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இருங்க, நான் அந்த ஃபோட்டோகிராஃப்க்கு அண்ட் சிக்னேச்சருக்கு பார்த்துருந்தேன் நான். சிக்னேச்சர் பார்த்திங்கன்னா நீங்கள் தயவு செஞ்சு வந்துட்டு பேக் ஃபோ இதுலேருந்து தான் எடுக்கணும், அதாவது பேக்கில் வந்து பின்னாடி ஒயிட்டாக இருக்கணும், அண்ட் கரெக்டாக கேமரா பார்த்துருக்க எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்டு ஃபோட்டோகிராஃபில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக டேட் போட்டிருக்கணும், அதுவும் ஞாபகம் வச்சுங்க. அண்ட் சிக்னேச்சர் வந்துட்டு ஒயிட் பேப்பரில் பிளாக் பெனில் தான் போடணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறது, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். அந்த நம்ம பக்கத்து ஸ்டேட்டு கொச்சியில் கூட வேகன்சி இருந்துச்சு, நான் அது உங்களுக்கு ஒரு வாட்டி காமிச்சிடறேன், சும்மா நம்ம வாயால் சொல்லிக்கிட்டே இருந்தால் நம்ப மாட்டேறீங்க. இதோ பாருங்கள் நண்பா, இதில் 3வதில் நீங்கள் பார்க்கலாம், ஐசிஏஆர் சென்ட்ரல் மெரைன் ஃபிஷரிஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட்லேருந்து கொச்சிக்கு விட்டுருக்காங்க. டோட்டலாக 75 வேகன்சி, யூஆர்க்கு வந்து 35, 19 ஓபிசிக்கு, இடபிள்யூஎஸ்க்கு 6, 10 எக்ஸ் சர்வீஸ் மேன், நல்ல வேகன்சி கொச்சி கேரளாவில் விட்டுருக்காங்க. ஓகேங்களா? அண்டு இதை விட உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நீங்கள் இந்த இஜ்ஜத் நகர்னு இருக்குது, அதில் கூட அப்ளை பண்ணலாம், இது உத்தரப்பிரதேசில் வரும். ஓகேங்களா? 106 வேகன்சி விட்டுருக்காங்க, மற்றதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி தான். ஓகேங்களா? நான் நம்ம சவுத் இந்தியன் பீப்புள்ஸ் வந்து சவுத் இந்தியாவுக்கு தான் விரும்புவாங்க, அது கேரளாவாக இருந்தாலும் சரி கர்நாடகா இருந்தாலும் சரி பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஸோ தயவு செஞ்சு இதில் வந்து அப்ளை பண்ணுங்கன்பா, இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர்ஸு ப்ரொமோஷன்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஓகேங்களா? ஸோ எக்ஸாமினேஷன் பாருங்கள், பேன் இண்டியா எக்ஸாமினேஷன் சீரீஸு, ஆந்திரப்பிரதேஷில், அஸ்ஸாம், பீகார், நம்ம தமிழ்நாட்டு பசங்க எங்கே இருக்காங்க, கர்நாடகா. ஸோ கர்நாடகாலேயும் நடக்குது, கேரளா பசங்க நிறைய பேர் நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கும் பாருங்கள், நல்ல ஒரு வேகன்சி தான் இது, நீங்களும் அப்ளை பண்ணலாம், கொச்சியில் ஓன் இதுலேயே உங்களுக்கு கிடைக்கும். அண்டு தமிழ்நாடு எங்கே, தமிழ்நாடு கீழே போட்டு வச்சுருப்பாங்க. சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், போதும் நண்பா. இதுக்கு மேலெலாம் நீங்கள் வந்து எதிர்பார்க்க வேணாம், இவ்வளோ இருக்குது, நீங்கள் கிட்ட இருக்க உங்கள் சிட்டியில் கூட போய் நீங்கள் இதுக்குள்ளேயே தான் இருப்பாங்க. இப்போது எங்களுக்கு பார்த்தீங்கன்னா கூட எக்ஸாம்பிள் வேலூர் வந்து கிட்ட தான் எனக்கு. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்ட இருக்குன்னா போய் நம்ம எழுதிட்டு தான் வரணும். ஸோ அந்த மாதிரி தான் சொல்கிறோம், பக்கத்தில் இருக்க ஒரு எந்த ஒரு சிட்டியாக இருந்தாலும் போய் நீங்கள் தயவு செஞ்சு எழுதிட்டு வாங்க. ஸோ ட்ராவல் பண்ணோம் காசு போதும் அப்படிலாம் நினச்சிங்கன்னா வாய்ப்பு கஷ்டம்தான்.
ஸோ நல்ல வேகன்சி நண்பா. இல்லை சேலரி எவ்வளோன்னு கேட்டுருந்தாங்க, குறைஞ்சபட்ச சம்பளமே இதில் வந்துட்டு 25,000 மேலேயே தருவாங்க இதில், புரியுதுங்களா? ஸோ டெக்னீஷியன் வேலை நீங்கள் சும்மா நினச்சிக்க வேணாம், அது நல்ல ஒரு வேகன்சி. நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எந்த வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணோம் அதுவும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நீங்கள் தயவு செஞ்சு பாருங்கள். டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 9வது பாயிண்ட்டில் ஏஜ், குவாலிஃபிகேஷன், கேஷ் சர்டிஃபிகேட்டு, கேரக்டர், ஆன்டிசிடென்ட்டு, சென்ட்ரல் கேஷ் சர்டிஃபிகேட் தான் வச்சுருக்கணும், அதுவும் நான் போய் வைங்க, புரியுதுங்களா? ஓபிசினாலே சென்ட்ரல் கேஷ் சர்டிஃபிகேட் தான், நீங்கள் வந்துட்டு ஸ்டேட் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அது வந்து இன்வேலிட்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுறாங்க, அதே ஞாபகம் வச்சுங்க நண்பர்களே, ஓகேங்களா? ஸோ இருங்க, உங்களுக்கு நான் அந்த ஃபோட்டோகிராஃப் இது நிறைய பேர் லாஸ்ட் டைம் இந்த எஸ்எஸ்சியில் கூட நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்க நண்பா, இப்போ நான் டேட் போடாமல் அதுக்கெலாம் சின்ன சின்ன ரீசன்லாம் ரிஜெக்ட் ஆகிருந்துச்சு, ரொம்ப வருத்தமாகவே இருந்துச்சு. ஓகே, நான் சொன்ன மாதிரி தான் நண்பா, ஃபோட்டோவில் தயவு செஞ்சு டேட் போட்டு அப்ளை பண்ணுங்கள், 3 வாரத்துக்குள்ளே இருக்கணும், இன்னையிலேருந்து கணக்கு எடுத்துக்கங்க, ஓகேங்களா? ஸோ இதுதான் அப்டேட்டு. அண்ட் இதை தவிர்த்து வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வேறு புது வேகன்சி கூட நான் என்னோடய சேனலில் ஃபஸ்ட் அப்டேட்டாக உங்களுக்கு வந்துடும், இது இப்போ தான் நேற்றுக்கு தான் விட்டுருக்காங்க. ஸோ லேட் அப்டேட்லாம் சொல்கிறாதீங்க. இல்லை சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட்ஸ் ஆன் 18 டிசம்பர், ஓகேங்களா? நான் கொஞ்சம் அனலைஸ் பண்ண நண்பா, ஓகேங்களா? அனலைஸ் பண்ணிட்டு இந்த நோட்டிஃபிகேஷன்லாம் கன்ஃபார்ம்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அவங்களை நான் கொடுத்தேன். ஸோ ஒரு நாள் லேட் பண்ணதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அண்ட் உங்களுக்கு இதுக்கப்புறம் என்ன ஒரு அப்டேட் வந்தாலும் உங்களுக்கு தயவு செஞ்சு கொடுக்குறேன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி நண்பா, சீரியஸாக சொல்கிறேன், மனசார நன்றி சொல்கிறேன் உங்கள் எல்லாருக்கும். ஏன்னா என்னுடைய ஒரு சேனலுக்கு வந்து இவ்வளோ நீங்கள் அப்டேட் கொடுத்துருந்த எப்படின்னா உழைப்பை வந்து வீணாக்கலை, நான் இவ்வளோ நேரம் டைம் எடுத்து நான் உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கூட நீங்கள் அதுக்கு வந்து எனக்கு ஒரு பலனாக கொடுத்துருக்கீங்க, நாங்கள் சப்போர்ட்டில் நிற்கிறோம் நான்ட்டு. அந்த ஒரு அண்ணாங்கிற ஒரு வார்த்தையே ரொம்ப நல்லா இருந்துச்சு நண்பா, ஓகேங்களா? ரொம்ப நன்றி நண்பா, சீரியஸாக சொல்லணும்னா நான் உங்களை நெக்ஸ்ட் லைவில் கூட நான் வந்து சந்திக்கிறேன், ஏன்னா லைவ் நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நான் இதுக்கப்புறம் ஒரு நாள் முன்னாடி உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிடுறேன், ஓகேங்களா? ஸோ வந்து உங்களுக்கு அந்த லைவ் வந்து தெரியணும், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை லைக் போடுங்க, நீங்கள் எவ்வளோ லைக் போடுறீங்களோ அதில் எனக்கு தெரிய வரும் எத்தனை பேர் பார்க்குறீங்கன்ட்டு, ஓகேங்களா? ஸோ அதுதான் நண்பா, ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அண்ட் ஃபியூச்சர் வீடியோஸ் நம்ம தயவு செஞ்சு சந்திக்கலாம். இந்த என்ன ஒரு டவுட் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். 10th தான் வேகன்சி நண்பா, 10th படிச்சிருந்தாலே போதும், இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து 10th படிக்காம கூட நிறைய பேர்லாம் இருக்க மாட்டீங்க, ஓகேங்களா? ஸோ யாராச்சும் இருந்தீங்கன்னா கூட கவலைப்படாதீங்க, அவங்களுக்கும் வேகன்சி இருக்கும், 8th படித்தவங்களுக்கும் வேகன்சி வரும். என்னோட சேனலில் மினிமம் பீப்பிளை தான் நான் மேலே கொண்டு வர பார்ப்பேன், எப்போவுமே ஞாபகம் இல்லை, மேலே இருக்கவும் மேலேயே இருக்கட்டும், அவங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்குது, டிகிரி முடிச்சவங்களுக்குலாம் சிஜிஎல் அப்படி இப்படின்னு அப்ளை பண்ணி நம்ம அப்படி சேனலில் பார்த்திங்கன்னா அந்த அப்டேட்டும் வரும், பட் ஆனால் மினிமமில் இருக்கவங்களுக்கும் அப்டேட் வரும், எல்லோரும் சமம் தான், அவ்வளோதான், புரியுதுங்களா? ஸோ தயவு செஞ்சு உங்களுக்கு வேறு ஏதாச்சும் அப்டேட் வேணால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். ஜெய் ஹிந்த்.